கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற விதைகள் திருவிழாவில் ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கள்ளிப்பட்டியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா நடைபெற்றது இதில் பாரம்பரிய காய்கறி விதைகள் கிழங்கு வகைகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் மற்றும் உழவனின் பண்டைய பயன்பாடு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன மேலும் இருநூறு விவசாயிகளுக்கு பாரம்பரிய விதை நெல் பகிர்வு அளிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கான பாரம்பரிய விளையாட்டுகள் மண்பாண்டங்கள் செய்தல் கைவினைப் பொருட்கள் செய்தல் உள்ளிட்டவை பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த விதைகள் திருவிழாவில் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் அது மட்டுமின்றி ஈரோடு திருப்பூர் கோவை சேலம் தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் விவசாயிகள் கலந்து கொண்டனர்